வணக்கம் மக்களே, நாங்கள் தான் உங்கள் கரடி நண்பர்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காளிமலை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். இப்போ நம்ம வந்து சித்தார் டேம் பக்கம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுவும் அங்கே தெரியுதுல்ல, அந்த இடம் தான். அங்கே வந்து யானை வந்து அடிக்கடி தண்ணி குடிக்க வரும். நம்ம இப்போது காளிமலை எங்கே இருக்குது அப்படின்னா, களியல்லேருந்து ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அங்கே தான் காளிமலை இருக்குது. அங்கே தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஆக்சுவலாக காளிமலைக்கு வந்துட்டோம். இங்கே இருந்து இது வரைக்கும் தான் வண்டி வரும். இங்கேருந்தா நம்ம நடந்து போகிறது மாதிரி இருக்கும். கொஞ்சம் கல்லெல்லாம் இருக்கும். இதில் நம்ம கொஞ்சம் ரிஸ்கியாக தான் நடந்து போகணும். ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ எப்படியும் மேலே ஒரு 3000 அடியெல்லாம் ஏற வேண்டியது இருக்கும். நாம் இப்போ போகிற வழியில் பல வருஷமாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாட்டியை பார்த்தோம். அவங்கள்ட்ட நம்ம இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி பற்றி கொஞ்சம் கேட்போம். வாங்க. மக்கள் அதுக்கப்புறத்துல மற்ற நம்ம குருசுமலைக்கு நல்ல கொண்டாட்டம். நல்ல கொண்டாட்டம் தானே? நல்ல கொண்டாட்டம். இது காளிமலையில இருந்து குருசுமலை பக்கம் தான். அப்புறம் அப்புறம் ஓகே ஓகே. இதுவரை போயிட்டு இல்லையா? இனிதான் இப்பதான் முதல் முறையா வந்திருக்கோம். இனி பார்த்துட்டு அங்க ரெண்டையும் பார்த்துட்டு அப்புறம் குருசுமலை, அப்புறம் அப்புறம் குருசுமலை, இப்புறம் காளிமலை. பண்டு வரும்போது அம்மா அக்கா, நாங்கள் மந்த காலம் வரும்போது அம்மா வரும்பதி வரும்பதி அம்மா வந்து விழிச்சா விளையாக்க அங்கே நின்று வந்து இப்போ காலி காயின்னு இப்போ கோவிலை வச்சாண்டு காளியே. முன்னாடி வரும்பதி அம்மனா இருந்திருக்கு, இப்போ வந்து காளிமலை அப்படின்னு. இந்த மரத்தில் படர்ந்துருக்குல, இதுதான் நல்ல மிளகு கொடி. இதில் தான் நல்ல மிளகுலாம் காய்க்கும். இது இப்போ நல்லா விளைஞ்சு தான் இருக்குது. இதை வந்து பறித்து நல்லா காய வச்சு தான் நம்மளுக்கு நல்ல மிளகு கடையில் எல்லாம் கொடுப்பாங்கள்ல, அது எல்லாமே இதில் இருந்தால் பறிப்பாங்க. நம்ம இப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறை ஒன்று இருக்குது. இதுக்கு கீழே வந்து இங்கே உள்ள மக்கள் வந்து விறகு வெட்டி வச்சுருக்காங்க. இப்போ ஒருவேளை மழை ஏதாச்சும் பெஞ்சிச்சுன்னா நனையாமல் இருக்கணும் அப்படின்னு இதுக்கு கீழே வச்சுருக்காங்க. இதுதான் உரத்தி மரம். இது வந்து நம்ம ஊரில் கல்யாண வீட்டில எல்லாம் ஃப்ரெண்டில் தோரணைக்காக இதை கட்டி விடுவாங்க. மணிக்கூரா மலையேறி ஒரு வழியாக நம்ம இப்போ காளிமலைக்கு வந்தாச்சு. இங்கேருந்து விஷுவல்லாம் பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. இந்த இடத்த பற்றி இங்கே உள்ள பூசாரி ஒருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா,
இங்கே வந்து மார்த்தாண்டவர்ம ராஜாவை வந்து கொலை பண்ண வரும்போது அவங்க வந்து ஃபஸ்ட்டு நெய்யாற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு பலாமரத்துக்கு ஒரு பெரிய குகையில் தான் ஒளிஞ்சிருந்துருக்காங்க. அப்போ அங்கே வந்து சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மலைக்கு அப்புறம் வந்திருக்காங்க. அவங்க இங்கே வரும்போது ஒரு 56 ஃபேமிலி ஏதோ இருந்திருக்காங்க. அந்த மக்கள்லாம் இங்கே இருக்கிறது அந்த மக்களுக்கு சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பாண்டிய நாட்டில் கொஞ்சம் இடம் கொடுத்தாங்களாம். இதுதான் அவங்க வந்து இந்த மலையை பற்றி சொன்ன ஒரு ஷார்ட் ஸ்டோரி. இந்த கோயிலோட பழைய நேம் என்னென்னா வரம்பதி ஸ்ரீதர்ம சாஸ்த காளிமலை பத்ரகாளி, அதான் இந்த கோயிலோட பழைய நேமம். இவ்வளோ கஷ்டப்பட்டு மலையாறி வந்ததுக்கு இந்த கஞ்சை குடிக்கும் போது வேற லெவலில் இருக்காது. பார்த்தீங்கன்னா வெறும் கஞ்சியும் துவையலும் தான், ஆனால் அது அவ்வளோ டேஸ்டாக சூப்பராக இருக்கு. நம்ம வந்து இங்கேருந்து பார்க்கும்போது சித்தார் 1 சித்தார் 2 அந்த ரெண்டு டேமுமே தெரியும். இங்கேருந்து பார்க்குறதுக்கு விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடும் கேரளா ரெண்டு பார்டரும் அப்படி கிளியராகவே தெரியும். அது ரெண்டுக்கும் நடுவில் தான் இந்த மலை இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து காளிமலையில் வந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. சும்மா வந்து பார்க்கலான் தான் வந்தோம். ஆனால் இங்கே வந்து என்னென்னா செவ்வாய்க்கிழமை மட்டும், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையெல்லாம் பூஜை நடக்கும் போல் அப்படி நாங்கள் வரும்போது பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு. அது முடிச்சுட்டு அப்படி இங்கே நாங்கள் கஞ்சியும் குடிச்சிட்டு இப்போ அடுத்த குருசுமலை நோக்கிய ஒரு பயணத்தில் தொடங்கியிருக்கோம். நாங்கள் வந்து ஆக்சுவலி இங்கே வந்த வரும்போது நல்லா டயர்டாயிட்டோம். டயர்டாகி அடுத்த குருசுமலைக்கு எப்படிடா போக போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து என்னென்னா இங்கே வந்து கொஞ்சம் ரெஸ்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் மைண்ட் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே எப்படி இருந்தோமோ அந்த லெவலுக்கு இப்போ வந்துட்டோம். அதனால் நாங்கள் இனி அடுத்தது குருசுமலை நோக்கி போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். கிளைமேட் வேறு மாறுது, மழை பெய்யும் போல் இருக்குது, லைட்டாக என்ன சாரல் அடிக்குது. இனி இப்போது நடந்து வாங்க, நாம் நடந்து அங்கே போக போகிறோம். நம்ம ஒரு வழியாக குருசுமலையை வந்து அடைஞ்சிட்டோம். இனி இங்கேருந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து வியூ எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கும் அதை வந்து காமிக்கிறேன், பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு ரெண்டு பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். காளிமலை அண்டு குருசுமலை ரெண்டு பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து ட்ரெக்கிங்கை லவ் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பிளேஸுக்கு வரலாம். ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே பனியாக அப்படி பாகலாம் இருக்கும், நல்லாயிருக்கும். பிளேஸே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம். இதே போல் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல பிளேஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். நாங்கள் வந்து அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறோம். ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு நாங்கள் வீடியோ போடுறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் நீங்கள் வந்து லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லோரும் நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை உங்களுடன் இருந்து விடைபெறுவது நண்பர்கள்.